ஹாய் டியர் ஸ்டூடெண்ட், நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா விஷுவல் இன்ஸ்பெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் நாம் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை பற்றி பார்த்துருந்தோம். அதோடய தொடர்ச்சியாக நாம் இப்போ இந்த வீடியோவில் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். இது ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு காம்பனண்ட் இல்லைன்னா ஒரு ஒர்க் பீஸில் ஃப்ளாஸ் இல்லைன்னா ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னா அதை நம்மளுடைய ஓன் நேக்கடு ஐயால் பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய சொந்த கண்ணால் நம்ம விஷுவலாக பார்க்குறது தான் இந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். இதுக்கு வந்து சில எய்ட்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துதோம். அதாவது இலுமினேட்டர்ஸ், மிரர்ஸ், போரோஸ்கோப் போன்ற எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷனை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக டூல்ஸ் யூஸ்ட் இன் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், அதாவது என்ன டூல்ஸ்லாம் இதில் பயன்படுத்துதாங்கன்னா மிரர்ஸ், மேக்னிஃபையிங் கிளாஸஸ், மைக்ரோஸ்கோப்ஸ், போரோஸ்கோப்ஸ், எண்டோஸ்கோப், ஃப்ளெக்சிபிள் ஃபைபர்ஸ், க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் என்ஹான்ஸ்டு சிஸ்டம் போன்ற கருவிகளை பயன்படுத்தி இந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷனை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்தபடியாக போரோஸ்கோப். போரோஸ்கோப் ஆனது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் டெக்னிக்ஸில் ஒரு மெட்டீரியல் ஏற்படும் டிஃபெக்ட் அல்லது இம்பர்ஃபெக்ஷனை விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுகிற ஒரு எக்யூப்மெண்ட். இந்த போரோஸ்கோப் பொதுவாக விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் எங்கு பயன்படுத்து என்றால் ஏர்கிராஃப்ட் இன்ஜின், ஏரோடெரிவேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் கேஸ் டர்பைன்ஸ், ஸ்டீம் டர்பைன்ஸ், டீசல் இன்ஜின்ஸ், ஆட்டோமேட்டிவ் அண்ட் ட்ரக்ஸ் இன்ஜின். பொதுவாக இந்த இடங்களில் ஏற்படும் டிஃபெக்ட்களை துல்லியமாக கண்டுபிடிக்க இந்த போரோஸ்கோப் கருவியானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நன்றி.